ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது தன்வந்திரி காலேஜ் ஆஃப் நர்சிங். இந்த காலேஜ் பற்றினா ஃபுல் டீட்டெயில்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். இந்த காலேஜ் எங்கே லொக்கேட் ஆகியிருக்கு, என்னென்ன கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க, ஒவ்வொரு கோர்ஸுக்கும் எவ்வளோ ஃபீஸ் வரும், அதுக்கப்புறம் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் இந்த காலேஜில் இருக்குது, அட்மிஷன் ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறத பற்றினா ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயில்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்களோ அவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற காலேஜ் பற்றின ரிவ்யூஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தன்வந்திரி காலேஜ் ஆஃப் நர்சிங். இந்த காலேஜ் வந்துட்டு எங்கே லொக்கேட் ஆகியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரங்கனூர் ரோடு, கணபதிபுரம், நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் தாங்க லொக்கேட் ஆகியிருக்கு. இந்த காலேஜை எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 1992 தாங்க பண்ணியிருக்காங்க. இது ஒரு ப்ரைவேட் இன்ஸ்டியூட் தாங்க. இந்த காலேஜ் அப்ரூவ்டு பை இந்தியன் நர்சிங் கவுன்சில் INC, அஃபிலிட்டேட்டட் டு த தமிழ்நாடு டாக்டர் MGR மெடிக்கல் யூனிவர்சிட்டி சென்னை. என்ன கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்கன்னா யூஜி, பிஜி, பிஹெச்டி கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. பிஎஸ்சி நர்சிங், எம்எஸ்சி நர்சிங் அண்ட் பிஹெச்டி இன் நர்சிங், இதெல்லாமே நர்சிங் ஃபீல்டில் ஆஃபர் பண்ணிட்டு வராங்க. என்ன கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்கங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்ப்போம். ஜென்ரல் நர்சிங் அண்ட் மைண்ட் வைஃப்ரி, அதாவது GNM, பிஎஸ்சி நர்சிங் பேசிக்கு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா போஸ்ட் பேசிக், பிஎஸ்சி நர்சிங்லேயே போஸ்ட் பேசிக் ஆஃபர் பண்ணுறாங்க. எம்எஸ்சி நர்சிங் ஆஃபர் பண்ணுறாங்க. பிஹெச்டி நர்சிங், இது எல்லாமே ஆஃபர் பண்ணிட்டு வராங்க. என்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து லைப்ரரி ஃபெசிலிட்டிஸ். லைப்ரரி ஃபெசிலிட்டிஸை பொறுத்த வரைக்குமே வந்து நிறையா வெல் எக்யூப்டாக தான் இருக்குது இந்த காலேஜ் லைப்ரரி. அப்புறம் ஃபர்னிஷ்டாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சீட்டிங் கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 125 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டே இருக்கலாம். அதுக்கப்புறம் 4000 டெக்ஸ்ட் புக்ஸ் அண்ட் ரெஃபரன்ஸ் புக்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன பார்த்திங்கன்னா நர்சிங்கோட ஸ்பெஷாலிட்டிஸ் அண்ட் அலைட் சயின்ஸோட ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்கும், அந்த புக்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ரிசோர்ஸஸும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஆன்லைன்லேயே நம்ம ஜேர்னல்ஸை ஆக்சஸ் பண்ணி படிச்சுக்கலாம். ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் வந்து கேர்ள்ஸுக்காக தான் வந்து இங்கே ப்ரிஃபர் பண்ணுறாங்க இந்த காலேஜில். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் டைமாகவே வந்து வார்டன் வந்து ஸ்டூடெண்ட்ஸை கைட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ரூம்ஸும் வந்து சூப்பராக இருக்குது. ஏசியும் இருக்குது, ஏர் கூலர் ஏசி ஃபெசிலிட்டிஸோடு ப்ரொவைட் பண்ணுறாங்க. அட்டாச்சு வாஷ்ரூம்ஸும் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செப்பரேட் மெஸ் இருக்குது, டெலிவிஷன், நியூஸ் பேப்பர், மேகசின்ஸ், இது எல்லாமே ஹாஸ்டல்ஸ்க்காக தனியாகவே வச்சுருக்காங்க. லேப் ஃபெசிலிட்டிஸ்னு பார்த்திங்கன்னா வெல் எக்யூப்டு லேப் தாங்க. நர்சிங் ஃபவுண்டேஷன், அப்புறம் மெடிக்கல் சர்ஜிக்கல் நர்சிங்க்கு, அப்புறம் அதர் கோர்சஸ்க்கெலாம் வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ணிட்டு வராங்க. அதே மாதிரி லேபும் வந்து கம்ப்ளீட்டாக எக்யூப்டான மிஷின்ஸ் வச்சுருக்காங்க. எல்லா ஃபெசிலிட்டிஸோடையும் பண்ணித்தராங்க. டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபெசிலிட்டிஸ் காலேஜில் வந்துட்டு ஸ்டாஃப் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ரெண்டு பேர்த்துக்குமே வந்து டிரான்ஸ்போர்ட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே வந்து ஆம்புலன்ஸை வந்து எப்படி ஓட்டுறங்கிற ட்ரைனிங்கையும் கொடுக்குறாங்க. கம்ப்யூட்டர் லேபு, அதை பொறுத்த வரைக்குமே வந்து அப்ளிகேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக அந்த லேப் வச்சுருக்காங்க. நர்சிங்கில் அப்ளிகேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர் அதை ஓட்டுறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 7 கம்ப்யூட்டர்ஸ் வந்து அங்கே வந்து இன்டர்நெட்டை ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. லைப்ரரியில் தான் அதுவும் வச்சுருக்காங்க. ஆடிட்டோரியம் ஃபெசிலிட்டிஸை பொறுத்த வரைக்கும் அந்த ஆடிட்டோரியத்தில் 1000 மெம்பர்ஸ் உட்காரலாங்க. சூப்பராக எக்யூப்டாக நல்ல ஏர் கண்டிஷனர் ஆடிட்டோரியம் தான். அது வந்து செமினார்ஸ் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு, கான்ஃபரன்ஸ்க்கு, அப்புறம் பிளேஸ்மெண்ட் ரிலேட்டட் ப்ரோக்ராம்ஸுக்கெல்லாம் இந்த ஆடிட்டோரியம் ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. வேறு என்னென்னலாம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸ், கேன்டீன், ஸ்போர்ட்ஸ் கிரவுண்ட், டைனிங் ஹால், வாஷ்ரூம்ஸ், எக்ஸாமினேஷன் ரூம்ஸ், ரீக்ரியேஷனல் ஃபெசிலிட்டிஸ்னு நிறையா இருக்குதுங்க. அட்மிஷனுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஆஃப்லைனில் தாங்க பண்ணுறாங்க. அட்மிஷன் க்ரிட்டீரியான்னு பார்த்தீங்கன்னா மெரிட் பேஸில் தான் எடுத்துகிட்டு வராங்க. இப்போ வந்து அட்மிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த கோர்ஸ் வேணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அட்மிஷனுக்கு முன்னாடி அவங்களோட மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டை வந்து மெடிக்கல் ஆஃபீஸர்கிட்ட அப்ரூவல் ஆகியிருக்கணும். அந்த அப்போ வந்து அதை சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து அவங்களால அந்த அட்மிஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இந்த காலேஜ் பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலோ ஆர் ஃபர்தரான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு அட்மிஷன் ரிலேட்டடாக வேணும்னாலும், வேறு ஏதாவது காலேஜ் பற்றின ரிவ்யூஸ் வேணும்னாலும் கீழே இருக்க நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் எந்த காலேஜில் உங்களுக்கு அட்மிஷன் வேணும்னாலும் நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். இந்த சர்வீஸ் உங்களுக்கு ஃபுல்லாகவே ஃப்ரீயாக தான் பண்ணுறாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.